ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாவின் சமையல் அறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் ஹீட் ஆகிடுச்சுங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இது கூடவே நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி எலை கல்பாசி ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு நாலு லவங்கம் ஒரு ஸ்டார் பூ நாலஞ்சு முந்திரி என்ன காஞ்சிருச்சுங்க பிரியாணி இலை சேத்திடலாம் அது கூடவே எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ்ஸும் சேற்றிடலாங்க எடுத்து வச்சிருந்தா முந்திரி சேர்த்திடலாங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திடலாங்க பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்க நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க நல்லா இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ் மில் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க கொஞ்சண்டு உப்பு சேர்த்திக்கலாங்க தக்காளி வதங்குறக்கு மசாலா சேர்த்திக்கலாங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வர மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க மசால் தூளோட ராஸ் மில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தயிர் மூணு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு பேக்கெட் காளான் எடுத்துருக்குறேங்க அது நல்லா கழுவி கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க காளான் சேர்த்துமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டதுமே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டு சிம்மில் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க பாருங்க காலை நல்லா வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒன்றே கால் டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க அதுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி அளவாக இருக்குங்க ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா அளவாக இருக்குங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க பாருங்க கொதி வருது அரிசி போட்டுடலாங்க அரிசி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்தி அது கூட அரை லெமன் புழிஞ்சு விட்டுடலாங்க ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிக்கங்க பத்து லினம் சேர்த்திக்கங்க நல்லா கலந்து விட்டுடலாங்க பாருங்க கொதி வருது மூடி போட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிடலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஆவி போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல பாருங்க சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி சர்வ் பண்ணிடலாங்க பாருங்க அரிசி உடையாமல் நீள நீளமாக வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மஷ்ரூம் பிரியாணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்